அன்பான ஜாஸ்வா டிவி நேயர்களே, ஜாஸ்வா டிவி வழங்கும் வாழ்த்தலாம் வாங்க. கர்த்தர் தந்த இந்த நாள் நல்ல நாள். அன்பான ஜாஸ்வா டிவி நேயர்களே, இன்று பிறநாள் மற்றும் திருநாள்களை கொண்டாடுகிற நம்முடைய ஜாஸ்வா டிவி நேயர்களை நாம் வாழ்த்த இருக்கிறோம். விசேஷமாய் கன்னியாகுமரியிலிருந்து நிக்ஸா தனது பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். நிக்ஸாவை அவருடைய கணவர் தியோ வாழ்த்துகிறார்கள். மகள் நியாலின் வாழ்த்துகிறார்கள். விசேஷமாய் உங்கள் ஜாஸ்வா டிவி உங்களை வாழ்த்துகிறது, மற்றும் உங்கள் தோழிகள் வாழ்த்துகிறார்கள். தோழிகள் பவி, ஜோதி, சங்கரி, ஜுஜி, அனு வாழ்த்துகிறார்கள். இன்னும் சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உங்கள் ஜாஸ்வா டிவி ஊழியர் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதாத்து இம்மட்டும் வழிநடத்து வந்தது போல இனிமேலும் உங்களை பாதாத்து வழிநடத்தும்படி உங்களுக்காக ஜாஸ்வா டிவி விசேஷமாக ஜெபிக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக கோவிலாண்டனூரிலிருந்து ஸ்டெனி தனது 12வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். ஸ்டெனியை ஜாஸ்வா டிவி விசேஷமாய் வாழ்த்துகிறது. விசேஷமாய் அவருடைய அப்பா அம்மா வாழ்த்துகிறார்கள். அப்பா சேவியர் வாழ்த்துகிறார்கள். அம்மா ரஞ்சிதம் வாழ்த்துகிறார்கள். பெரியம்மா செல்வி மும்பையிலிருந்து வாழ்த்துகிறார்கள். பெரியப்பா கலன்ஷம் வாழ்த்துகிறார்கள். அண்ணன் கிரீம்சன் வாழ்த்துகிறார்கள். தம்பி ஜெபஸ்டின் வாழ்த்துகிறார்கள். பாட்டி வாழ்த்துகிறார்கள். ஊத்துப்பிலிருந்து பாட்டி வாழ்த்துகிறார்கள். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியங்களும் உங்களை வாழ்த்துகிறது. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் ஜாஸ்வா டிவி உங்களை விசேஷமாய் வாழ்த்து. இந்த பிறநாள் உங்களுக்கு ஒரு ஆசிரமமான ஒரு நாளாக இருக்கும்படி, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆசிரமமான நாளாக இருக்கும்படி சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று பிறநாள் மற்றும் திருநாள்களை ஆசிரிக்கிற உங்களை ஜாஸ்வா டிவி விசேஷமாய் வாழ்த்துகிறது. ஆம், நீங்கள் ஆசிரியப்பட்டவர்கள். இந்த நாளிலே ஜாஸ்வா டிவி கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம், சங்கீதங்களின் புத்தகம் 91 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போமா? உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடதாபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். அன்பு ஜாஸ்வா டிவி நேயர்களே, சேனைகளின் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம் சேனைகளின் கர்த்தர். இன்று பிறநாள் மற்றும் திருநாள்களை ஆசிரிக்கிற உங்களுக்கு உங்களை பாதுகாக்க வழிநடத்த தேவன் ஒரு பெரிய தூதர்கள் பட்டாளத்தைக்கு கட்டளையிடுவாராம். ஆ, கட்டளையிடுவார். உங்களை தங்களுடைய கரங்களில் வைத்து ஏந்தி சுமந்து பாதுகாத்து வழிநடத்துவாராம். இந்த பிறநாள் உங்களுக்கு ஒரு ஆசிரமமான ஒரு நாளாக இருக்கும். இன்று நீங்கள் அனுசரிக்கிற இந்த திருநாள் உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு திருநாளாக இருக்க வேண்டும் என்று ஜாஸ்வா டிவி ஜெபிக்கிறது. நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, நீர் தந்த நல்ல நாளில் பிறநாட்களை ஆசிரிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய இறக்கும் உடைய பிள்ளைகளை இம்மட்டும் பாதாத்து வழிநடத்தது போல இனிமேலும் அன்றுவரே பெரிய ஆசிரமங்களோடு நன்மைகளோடு கருமைகளோடு அவர்களை பாதாத்து வழிநடத்தும். விசேஷமாய் கன்னியாகுமரியிலிருந்து நமக்கு அனுப்பியிருக்கிற அருமையான நிக்ஷாக்காவை நான் ஜெபிக்கிறேன். தவிரீர் உடைய பிள்ளையோடு கூட இருந்து இம்மட்டும் நீர் வழிநடத்தது போல இனிமேலும் உடைய பிள்ளையை ஆசீர்வதித்து பாதாத்து வழிநடத்தும்படி ஜாஸ்வாட்டை விசேஷமாய் ஜெபிக்கிறதுப்பா ஆசீர்வதியும். அடுத்தபடியாக கோவில் அண்டலிருந்து ஸ்டெனிக்காக ஜெபிக்கிறோம். மகளுக்கு ஏற்ற நல்ல ஞானத்தையும் சுகபலத்தையும் பாதுகாப்பும் இருக்கட்டும் அப்பா. நிறைய நல்ல ஞானத்தை சுகத்தை தந்து ஆசீர்வாதத்தையும் கிருபையும் அந்த பிள்ளைகள் மேல் வைப்பாங்க. உடைய இறக்கம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். எங்கள் மேய்ப்பொருள் ரட்சகருமாக்கிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. இதை போல உங்கள் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளிற்காக வாழ்த்தி ஜெபிக்க வேண்டுமா? தொடர்புக்கு 63 80 20 43 27